தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா, நேற்றைய தினம் டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட்டை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ண உடனே அதிக நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா, ஒரே மாதிரி அப்ளை பண்ணால் ஒரே மாதிரி எக்ஸாம் நம்பர் அடுத்தடுத்து அலாட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, 2019 ஒரே மாதிரி அப்ளை பண்ணி ஒரே மாதிரி ரிஜிஸ்டர் நம்பர் அலாட் ஆகி ஒரே ஹாலில் எக்ஸாம் எழுதி நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கிறதா நம்ம செய்திகள்லேயும் பார்த்தோம், நிறைய நண்பர்கள் மூலியமாக பகிரப்பட்டது. இந்த வாட்டி அதே மாதிரி தகவல்கள் நடக்குமா அப்படின்னா, 100% நடக்காத நண்பர்களே. ஏன் அப்படின்னா, நம்ம எதையுமே ஒரு ஆதாரத்தன்மை இல்லாமல் சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரே மாதிரி அப்ளை பண்ண ஒரு 3 நண்பர்கள், அதே போல் ஒரே மாதிரி அப்ளை பண்ண ஒரு 6 நண்பர்கள் அந்த யூசர் ஐடியை வச்சு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் மாறி மாறி வந்திருக்கு. இதன் மூலமாக என்ன தெரியுது அப்படின்னா, நிறைய நண்பர்கள் அப்ளை பண்ணும்போதே நம்ம பார்த்தீங்கன்னா, நம்மளே சொல்லியிருந்தோம் நிறைய நண்பர்களுக்கு ஹெல்ப்லைனில் வந்து, நீங்கள் இது போல் ரெஜிஸ்டர் பண்ணி கேளுங்க, ஒரே மாதிரி அப்ளை பண்ணால் ஒரே மாதிரி எக்ஸாம் நம்பர் அலாட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஹையர் ஆஃபீஸருக்கு நாங்கள் இந்த செய்திகளை ஃபார்வர்டு பண்ணுவோம், கண்டிப்பான முறையில் ஒரே மாதிரி அப்ளை பண்ணால் ஒரே மாதிரி எக்ஸாம் நம்பர் அலாட் ஆகாது அப்படின்ற தகவலை சொல்லியிருந்தாங்க. ஒட்டுமொத்த காவலர் தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களும் சார்பாக நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு அந்த ஹெல்ப்லைனில் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அதே போல் இந்த தேர்வு யாருக்கானது அப்படின்னா, உண்மையாக உழைத்து கடுமையாக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்கான ஒரு தேர்வு. நிறைய பேர் சொல்லுவேன், அதில் வந்து அப்படிலாம் போக முடியாது, இதில் வந்து நீ படித்து எப்படி போலீஸ் ஆகலாம் பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் படித்து பாஸ் பண்ணி அவங்க முன்னாடி காக்கி யூனிஃபார்மை போட்டு மொதல் ஸ்வீட்டை அவங்களுக்கு கொடுங்க, இந்தா நான் பாஸ் பண்ணிட்டேன்ப்பா, இந்தாப்பா ஸ்வீட் வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நாட்களில் தெளிவான முறையில் ரிவிஷன் விடுங்க நண்பர்களே. மற்றும் ஒரு பயனுள்ள அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பயனுள்ள லைக் பண்ணுங்கள் நண்பர்களாம், ஷேர் பண்ணுங்கள். வாழ்க தமிழ்.